நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை, அடுத்தவர் கருத்துக்கு மதிப்பு கொடுப்போம், பிறருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்போம். இயேசு அகமகிழ்ந்து சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் இதை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்று அகமகிழ்ந்து சொல்லுகிறார். ஏன் இயேசு இவ்வாறு அகமகிழ்ந்து தந்தை கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார் அல்லது தந்தை கடவுளை போற்றுகிறார் என்றால், அன்றைய காலச்சூழல் யாருக்கு மதிப்பு இருந்தது என்று விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது. அன்று குருக்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் தான் மதிப்பு இருந்தது. அவர்களுடைய வார்த்தை வேதமாக கருதப்பட்டது. அவர்கள் சொன்னால் அதற்கு மாற்று கருத்து இல்லை. அவர்களும் தங்களை உயர்வானவர்களாக மக்கள் முன்னிலையிலே காட்டிக்கொண்டார். ஆனால் இயேசுவினுடைய பார்வை வேறாக இருந்தது. இயேசு ஒடுக்கப்பட்டவர்களை, அநாதைகளை, கைவிடப்பட்டவர்களை, குழந்தைகளை, ஏழைகளை மதித்தார். அவர்கள் நிலைக்கு இறங்கி வந்து அவர்களோடு இருந்தார். அதுதான் மறைநூல் அறிஞர்களுக்கு பிடிக்காத காரியமும் கூட. ஏனென்றால் இயேசு பிறரை மதித்தார். யாரையெல்லாம் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களையெல்லாம் இயேசு மதித்தார். அவர்களுடைய கருத்துக்கு இயேசு மதிப்பு கொடுத்தார். அதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. அடுத்தவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது என்பது பொதுவாக சொல்வார்கள், மரியாதையை கொடுத்து மரியாதையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. பிறரை நாம் மதிக்கிற பொழுதுதான் நம்மை பிறர் மதிப்பார்கள். பிறருடைய கருத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்கிற பொழுதுதான் நம்முடைய கருத்தையும் பிறர் மதிப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த தவக்காலத்திலே இன்றைய நாள் இந்த சிந்தனையோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காரணம், ஆபேல் மனமுவந்து காணிக்கை கொடுத்தார். அதிகமாக பணத்தை காணிக்கை செலுத்தியவர்களை விட அடுத்த வேலையை பற்றி கவலைப்படாமல் தன்னிடம் இருந்த இரண்டு காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்ட அந்த ஏழை கைம்பெண்ணினுடைய காணிக்கையை கடவுள் மனம் வந்து ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே இயேசு தொங்க விடப்படுகிறார். இரண்டு பக்கம் இரண்டு கள்வர்கள். அதிலே ஒருவன் இயேசுவை குற்றம் சுமற்றுகிறான். மற்றொருவனோ அவனை கடிந்து கொண்டு இயேசுவிடத்திலே சொல்லுகிறான், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்கிறான். இயேசு மறுமொழியாக அவனுக்கு சொல்லுகிறார், நீ இன்றே என்னோடு விண்ணகத்தில் இருப்பாய் என்று சொல்லுகிறான். ஆக இயேசு யார் பிறரை மதிக்கிறார்களோ அவர்களை இயேசுவும் மதிக்கிறான். இந்த ஒரு பண்பு நம்மிடத்திலே வளர்க்கப்பட வேண்டிய ஒரு பண்பு. கிறிஸ்தவ, உண்மையான கிறிஸ்தவ மனநிலை என்பது என்ன என்றால், வாழ்வில் நம்மை முதன்மைப்படுத்துவதை விட யார் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாருடைய கருத்துக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை அங்கீகாரம் பெற வைப்பதும் அவர்களை முதன்மைப்படுத்துவதுமே உண்மையான கிறிஸ்தவ மனநிலையாக பார்க்கப்படுகிறது. பிறருக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமாக நாமும் மரியாதையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வீடுகளிலே பெரியவர்கள், பெற்றவர்கள், வயதானவர்கள் இருப்பார்கள். வயதானி போன பிறகு நாம் அவர்களுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்பதற்கு தயங்குகிறோம். வயசாகி போச்சு, எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இதை போய் கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி நேரம் போகும் அப்படின்னு சொல்லி அவர்களை நாம் அவமதிக்கிறோம். இது மிகவும் தவறான ஒரு செயல். அவர்கள் நம்மை பெற்றவர்கள், நம்மை வளர்த்தவர்கள்,
நம்மை ஆளாக்கி அழகு பார்த்தவர்கள் இன்றைக்கு முதுமையின் காரணமாக அவர்கள் உடல் வலுவிழந்து மனதினுடைய வலுவை இழந்து அவர்கள் தன்னுடைய உடல்நிலையிலே குன்றி இருக்கிற காலகட்டத்திலே அவர்களிடத்திலே பேசாமல் அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை ஒதுக்கி வைத்தோம் என்று சொன்னால் அது நாம் செய்கிற பாவம். அவர்கள் ஒரு உதவியை அல்லது அவர்களுக்கு தேவைப்படுகிற ஏதேனும் ஒன்றை நம்மிடத்தை கேட்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டாவது ஒரு முறை அவர்கள் கேட்பதற்கு முன்னதாக அதை செய்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ மனநிலையும் கூட. பெரியவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். சமூக வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், நம்முடைய மேலதிகாரிகள், அருட்பணியாளர்கள், திரு அவையினுடைய அதிகாரிகள் அவர்களிடத்திலே விவாதிக்கிற பொழுது அல்லது பேசுகிற பொழுது அவர்களுக்கு எதிரான விவாதத்தை நாம் தவிர்ப்பது நல்லது. அவர்களுடைய கருத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். காரணம், அவர்கள் அந்த இடத்திலே நம்மை விட உயர்ந்த ஒரு பதவியிலே அல்லது உயர்ந்த ஒரு நிலையிலே இருக்கிறவர்கள். எனவே அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொறுப்பை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை நம்மிடத்திலே வெளிப்படுத்துகிற பொழுது நாம் அவர்களை பற்றிய முன் கருத்துக்களை நம் இதயத்திலே மனதிலே வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக வாதிடுவது சிறந்த பழக்கம் அல்ல. மாறாக அவர்களுடைய கருத்துக்கு முதலிலே செவி கொடுக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், அதில் இருக்கிற நன்மை தீமை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அதிலே குறை இருக்குமானால் அதை பக்குவமாக எடுத்துரைப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களுடைய கருத்தோடு விவாதிப்பதும் கருத்து மோதல் செய்வதும் அழகல்ல. அதை போல ஒருவர் நம்மிடத்திலே பேசுகிறார் என்று சொன்னால் நாம் அவருடைய கருத்தை மதிக்கிறோம் என்பதை எப்படி வெளிப்படுத்துவது? முதலில் நாம் கவனிக்கிறோம் அல்லது செவிமடுக்கிறோம் என்பதை அவர்களை நேருக்கு நேராக நாம் பார்க்கிற அந்த நேர்கொண்ட பார்வை மூலமாகவும், அதே நேரத்திலே செவிமடுக்கிறோம் என்பதை நம்முடைய முகப்பாவனைகள் மூலமாகவும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுதுதான் அவர்கள் நம்மிடத்திலே பேசுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். இவரிடத்திலே பேசுவதிலே பயன் இருக்கும், நம்முடைய கருத்தை இவர் கவனிக்கிறார், நம்முடைய கருத்திற்கு இவர் மதிப்பு கொடுக்கிறார் என்கிற எண்ணம் நம்மிடத்திலே பேசுபவரிடத்திலே உருவாகும். அதுதான் நல்ல ஒரு உறவு நிலையை, நல்ல ஒரு உறவு சமூகத்தை, ஒரு நல்ல ஒரு உறவு நிலையை உருவாக்கும். சக மனிதரை மதிக்கவில்லை என்று சொன்னால், சக மனிதருடைய கருத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவ மனநிலை அற்றவர்களாக மாறிவிடுகிறோம். சந்தித்த மனிதர்களை மதிக்க வேண்டும், சந்திக்கிற மனிதர்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்கு செவிமடுக்க வேண்டும். அது இன்றைய நாளினுடைய சிந்தனையாக இருக்கிறது. இந்த தவக்காலத்தில் நாம் இதுவரை நாம் சந்தித்த மனிதர்களுடைய கருத்துக்களை ஒருவேளை நாம் மதிக்காமல் இருந்திருந்தால், அதை அவமதித்திருந்தால், அல்லது அவர்களுடைய கருத்துக்கு எதிராக நாம் விவாதித்திருந்தால், அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம், வருந்துவோம். ஒருவேளை அதனால் அவர்களுடைய இதயத்தை நாம் காயப்படுத்தி இருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க முயற்சி செய்வோம். பிறரை மதிக்கிற மனப்பான்மையை இறைவனிடத்திலே கேட்போம். பெரியவர்களை, பெற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சமூகத்திலே இருக்கிற பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்போம். மொத்தத்தில் அடுத்தவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கிற மனிதர்களாக வாழ இந்த நாட்களில் இறைவனிடத்திலே வரம் வேண்டும்.